திபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் திபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, இறுதிக்கட்ட போரில் இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை முன்னிலைப்படுத்துமாறு கோரி தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உள்ளிட்டவர்களின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்குணர்வு மனுக்கள் மீதான தீர்ப்பு அடுத்த வருடத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு வவுனியா மேல் நீதிமன்றத்தால் நேற்று அறிவிக்கப்படவிருந்த நிலையிலேயே அடுத்த ஆண்டுக்கு தீர்ப்பு பின்போடப்பட்டுள்ளது. மனுதாரர்கள் சார்பில் நீதிமன்றில் ஆஜராகிய சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரட்னவேல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இறுதிப்போரின் இராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு தொடர்பான பூர்வாங்க விசாரணைகள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்று அந்த நீதிமன்றம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கை மீதான வவுனியா மேல் நீதிமன்றின் தீர்ப்பு வியாழக்கிழமை வழங்கப்படுவதாக இருந்தது. எனினும் அந்த தீர்ப்பு இன்னும் தயாரித்து முடிக்கப்படவில்லை என்று வவுனியா மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வருடம் பிப்ரவரி மாதம் 14 தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்புக்கு அருகே அமெரிக்க நிறுவனம் அமைக்க உள்ள இயற்கை வாயு முனையத்திற்குள் வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் அனுமதிக்கப்படலாம் என்றும், அதனால் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டுள்ளது. ஜுகதநபி மின் திட்டத்தை அமெரிக்காவின் நியூ போர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்கியதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்கள் மீதான விசாரணையின் போதே இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார சபை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக வாதங்களை முன்வைத்த சட்டத்தரணி மனோகரடி சில்வா கொழும்பில் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் திரவ இயற்கை எரிவாயு முனையத்தை கடலில் நிர்மாணிப்பதற்கான அதிகாரத்தை இந்த ஒப்பந்தம் நியூ போர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குகிறது. இதனால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படலாம். குறித்த நிறுவனம் வெளிநாட்டு போர்க்கப்பல்களையும் முனையத்திற்குள் நுழைய அனுமதிக்கலாம். குறித்த நிறுவனத்திற்கு இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் எந்த அனுபவமும் இல்லை. அந்த துறையின் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் குறித்து அமைச்சரவையை வேண்டுமென்றே தவறாக வழிநடத்தியுள்ளது. மேற்படி ஒப்பந்த விடயத்தில் அமெரிக்க தூதுவராக இருந்த அலைனார பிளிட்ஸ் நெறிமுறையற்ற வகையில் தலையீட்டை மேற்கொண்டுள்ளார். இந்த திட்டம் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஜூன் 14 தேதி முதன் முதலில் முன்வைக்கப்பட்டது. எனினும் ஜூன் மாதம் 22 தேதி அமெரிக்க தூதுவர் இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். சிதைந்து போகின்ற தமிழ் தேசியமும் சிந்திக்காத தலைமைகளும் என்ற தலைப்பிலான கருத்தாய்வு நிகழ்வு நாளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கருத்தாய்வு நாளை சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலை தூது மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. பேராசிரியர் கே டி கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், காலை கதிர் பிரதம ஆசிரியர் வித்யாதரன், செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் ஏ சுமந்திரன், சித்தார்த்தன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், தமிழ் மக்கள் கூட்டணியின் பேச்சாளர் அர்த்தகோபாலன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கருத்தாய்வின் நெறியாளராக வி எஸ் சிவகரன் செயற்படுவார் என்றும், முன்னுரையை அருண்தந்தை ஜெயபாலன் அடிகளார் வழங்குவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் மலேரியா நோயாளி ஒருவர் இனம் காணப்பட்டுள்ளார். காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் புதன்கிழமை இரவு அனுமதிக்கப்பட்ட மல்லாகத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய நபர் ஒருவருக்கு மலேரியா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த நிலையிலேயே அவருக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் மலேரியா நோய் மூற்றாக ஒழிக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் தென்பகுதியில் ஒருவருக்கு இனம் காணப்பட்டது. வெளிநாட்டில் இருந்து வந்த நிலையிலேயே அவரும் மலேரியா தொற்றுக்கு இலக்கானார். இந்த நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்று வருவோரால் யாழ்ப்பாண குடாநாட்டில் மீண்டும் மலேரியா தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய மலேரியா மருத்துவ அதிகாரி மருத்துவர் ஜெயக்குமாரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வோர் தமது பகுதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினருடன் தொடர்பு கொண்டு தமக்குரிய மலேரியா தடுப்பு மருந்தை பெற்றுச் செல்வது உகந்தது. இந்த வருட இறுதியில் பெருமளவு ஐயப்பன் பக்தர்கள் இந்தியாவுக்கு செல்லவுள்ள நிலையில் இந்தியா செல்லவுள்ள ஐயப்பன் பக்தர்கள் அனைவரும் தவறாது தமது பிரிவில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினருடன் தொடர்பு கொண்டு மலேரியா தடுப்பு மருந்தினை பெற்று தமது பயணங்களை மேற்கொள்வது உகந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களுக்கு துணை போக முடியாது என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடந்த நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், எமது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக செயல்படுகின்றமை கவலை கூறியது. கொள்கைக்கு எதிரான தீர்மானங்கள் அரசாங்கம் தொடர்பாக மக்களின் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியையும் அரசாங்கத்தின் கொள்கையினையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளுக்கு உண்டு. ஜுகதநபி மின் நிலையத்தின் எரிவாயு விநியோக உரிமையை பிற நாட்டின் தனியார் நிறுவனத்திற்கு விட்டுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்க நிறுவனம் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் ஏகபோக உரிமையை தனதாக்குவதன் ஊடாக
எதிர்காலத்தில் தோற்றம்பெறும் சவால்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அதன் காரணமாகவே அமைச்சரவையின் மூன்று பிரதான உறுப்பினர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறோம். அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அரசாங்கத்திற்குள் தோற்றம் பெற்றுள்ள சக்திகளை தோற்கடித்து சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்வோம். அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் நோக்கம் கிடையாது. அதேபோல் அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களுக்கும் ஒத்துப்போக முடியாது. அரசாங்கத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்ட வகையில் சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீன ஊர நிறுவனத்திற்கு நஷ்டவீடு வழங்காவிடின் சர்வதேச கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கோவிட் தாக்கத்தின் காரணமாக அத்தியாவசிய பொருள் இறக்குமதி மற்றும் விநியோக கட்டமைப்பில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களை விட தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்படுபவர்கள் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைப்பதற்கான யோசனைகளை தாராளமாக முன்வைக்கலாம். நாட்டில் எதிர்வரும் காலங்களில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி மற்றும் விநியோகத்தில் டொலர் பிரச்சினை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நாட்டில் ஒருபோதும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் 15 பேருக்கு எதிராக தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு புத்துயிர் அளிக்க முயன்றுள்ளதாக இந்திய தேசிய புலனாய்வு முகவரகம் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இந்தியாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தியமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 15 பேருக்கு எதிராகவே இவ்வாறு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சிலர் இந்த கடந்த மார்ச் மாதம் 25 அரபிக்கடலில் மீன்பிடி கப்பலில் வைத்து கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து போதைப்பொருள் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன. விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடந்த கூட்டங்களில் இவர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்தியாவிலும் இலங்கையிலும் அதன் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் சென்றதாகவும் இலங்கைக்கு எதிராக போரில் ஈடுபட்டதாகவும் சிலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளிலும் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் பயங்கரவாத செயல்களை புரிய தயார்படுத்துவதற்கும் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகவரகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அகதியாக வசித்து வந்த மற்றொரு பிரதிவாதியான சர்க்குணம் இலங்கையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பாதுகாப்பு படையில் உறுப்பினராக இருந்ததாகவும் அம்முகவரகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடமாற்ற பிரச்சினை காரணமாக எதிர்வரும் திங்கட்கிழமை 5 மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மத்திய குழு கலந்துரையாடல்கள் இன்று இடம்பெற உள்ளதாக அதன் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் செனல் பெர்னாண்டோ கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இன்று பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் மன்னார், அனுராதபுரம், பொலனறுவை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கலாநிதி செனல் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். ஹாங்காங் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் ஒமிக்ரோன் பிறழ்வானது டெல்டா பிறழ்வை விட 70 மடங்கு வேகமாக பரவக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மத்திய குழு கலந்துரையாடல்கள் இன்று இடம்பெற உள்ளதாக அதன் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் செனல் பெர்னாண்டோ கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இன்று பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் மன்னார், அனுராதபுரம், பொலனறுவை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கலாநிதி செனல் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரை 8 மில்லியன் டன் கரிம திரவ உரங்களும் 3 லட்சம் டன் கரிம உரங்களும் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக காலநிலை மாற்றத்திற்கான நிலையான தீர்வுடன் கூடிய பசுமையான சமூக பொருளாதாரத்திற்கான பிரதான குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நெற்செய்கை மேற்கொள்ள முடியாத அனைத்து நெற்காணிகளிலும் தென்னை செய்கைக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்படும் எனவும் நாட்டில் தற்போது நிலவும் தென்னை நாற்றுகள் தட்டுப்பாடு காரணமாக ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கி தென்னை நாற்றங்கால் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
துறைமுகங்களில் சிக்கியுள்ள அத்தியாவசிய பொருட்களை விடுவிப்பதற்கு தேவையான நிதியை வழங்க வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன இணங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரிசி, பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பொதி செய்யப்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாகவும், விரைவில் டொலர் வழங்கப்பட்டால் பொருட்களை விடுவிக்க முடியும் எனவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர். இதன்படி தேவையான நிதியை பெற்றுக்கொள்வது தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மத்திய வங்கி ஆளுநருடன் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் திவார் கப்ரால் 25 மில்லியன் டாலர்களை விடுவிக்க இணங்கி உள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான பணம் வழங்கும் பணி இன்று முதல் நடைபெற உள்ளது. இதேவேளை நாணய மாற்று விகித கொள்கையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் திவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். வலிவடக்கு பிரதேசத்தின் பகுதியில் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்று காலை 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கீரிமலை J226, காங்கேசன்துறை மேற்கு J223 பகுதிகளில் 21 பேருக்கு சொந்தமான 30 ஏக்கர் காணி படையினருக்காக சுவீகரிக்க நில அளவை திணைக்களத்தினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது காணி உரிமையாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்நிலையில் நில அளவை திணைக்களத்தினர் காணி அளவீடு நடவடிக்கையை கைவிட்டு திரும்பிச் சென்றனர். கடந்த காலங்களில் இந்த பிரதேசம் கடற்படையினரின் தேவைக்காக அளக்க முற்பட்ட போது தமிழ் அரசியல்வாதிகளால் தடுக்கப்பட்டது. மீண்டும் தற்போது நகர அபிவிருத்தி சபை எனும் போர்வையில் அபிவிருத்தி திட்டத்தில் பயன்படுத்துவதாக கூறிக்கொண்டு அபகரிப்பு செய்ய முற்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே மக்களுக்கு சொந்தமான காணியில் மஹிந்த ராஜபக்சவுக்கு மாளிகை ஒன்று கட்ட முற்பட்டு தற்போது அது பாதியில் உள்ள நிலையில் அதற்காகத்தான் இந்த காணியை அபகரிக்க முயன்று வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் இந்துக்கள் வழிபாடும் முக்கியமான கோவில்களும் இங்கு உள்ளது. அங்கு கூட செல்ல முடியாமல் இராணுவத்தினர் தம்மை தடுத்து வைத்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். 2022 நாவலர் ஆண்டு என இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் பிரகடனம் செய்வதற்கான தீர்மானத்தை அங்கீகரிக்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரகடனத்திற்கான அங்கீகாரத்தையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்கும் வகையில் பிரதமரினால் அங்கீகார கடிதம் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளரான உமாமகேஸ்வரன் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் உலக புகழ்பெற்ற ஓவியர் மு பத்மவாசன் அவர்களினால் தத்ரூபமாக வரையப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரின் பெருமானின் திருவுருவ படைப்புகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் திருவுருவ வர்ணப்படைப்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் நல்லை ஆதீன குரு முதல்வர் வணக்கத்திற்குரிய ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமசாரிய சுவாமிகள் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் வணக்கத்திற்குரிய அஷாராத் மானந்த் மகராஜ் சுவாமிகள் ஆகியோரிடம் வழங்கி வெளியிட்டு வைக்கப்பட்டது. மற்றைய படைப்பு ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபையின் தலைவர் சி தனபால, அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் செயலாளர் வே கந்தசாமி ஆகியோரிடமும் வழங்கி வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் திரிவு தொற்றிய மூவரில் ஒருவர் தற்பொழுது நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளரான விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட சில PCR மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக ஸ்ரீ ஜாயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் குறித்த ஒமிக்ரோன் தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஆராய்ந்தபோது அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியானது. குறித்த நபர் இலங்கைக்கு வந்தபோது குறைந்தது 1 PCR பரிசோதனை செய்திருக்கின்றார். விமான நிலையங்களில் இருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் மூலம் வைரஸ் தெரிவு நாட்டுக்குள்
இந்தியாவுக்குள் நுழைவதை தடுப்பது தங்களுக்கும் உலகில் வேறு நாடுகளுக்கும் முடியாமல் போயுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அவர் நாட்டிலிருந்து வெளியேறிய நபராக எங்களிடம் தகவல் உள்ளது. ஆனால் அவர் எவ்வாறு வெளியேறினார் என்பது குறித்து தொடர்ந்தும் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளரான விசேட வைத்தியர் ஹேமந்த ஹீர தெரிவித்துள்ளார். இலங்கையில் வன்முறை தீவிரவாதத்தை தடுப்பதற்கான சமூக குழுக்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான விசேட சேலம் வருவ தேசிய பேரவையின் தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் அதன் மன்னார் மாவட்ட தொடர்பாடலுக்கான மையத்தின் இணைப்பாளர் ஜான்சன் தலைமையில் இன்று மன்னார் தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது. தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் இலங்கை கெல்விஸ்டாக் அமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனுசரணையில் மாவட்ட ரீதியில் உள்ள மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், உத்தியோகத்தர்கள் ஆகியோரை உள்ளடக்கி மேற்படி சேலமர்வு இடம்பெற்றது. பிரதேச ரீதியாக ஏற்படும் பிரச்சினைகள் வன்முறை தீவிரவாத செயற்பாடுகளை நோக்கி நகர்வதை தடுக்கும் நோக்கிலும் பிரதேசம் மற்றும் மாவட்ட ரீதியில் இயங்கி வரும் சர்வமத குழுக்களின் தீவிரவாதத்திற்கு எதிரான செயல்திறனை மேம்படுத்தும் விதமாக குறித்த செயலமர்வு ஒழுங்கமைக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது. குறித்த செயல் திட்டமானது ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இலங்கையில் இன ரீதியான முரண்பாடுகள் அதிகம் காணப்படும் 6 மாவட்டங்கள் உள்வாங்கப்பட்டு அப்பகுதிகளில் இச்செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள வேளையில் எந்தவித தடையுமின்றி நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக நிதியமைச்சர் அமெரிக்கா சென்றுள்ளதாக ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது டொலர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் துறைமுகத்தில் விடுவிக்க முடியாத கொள்கலன் பிரச்சினை உக்கிரமடைந்துள்ளதாகவும் அனுரகு திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் சமையல் அறைகளில் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி யுகதனவை ஒப்பந்தம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் வேளையில் நாட்டின் நிதியமைச்சர் இவ்வாறான தனிப்பட்ட விடயங்களுக்காக வெளிநாடு செல்வது சரியல்ல என அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இவ்வருடம் ஜனவரி முதல் நவம்பர் 31 திகதி வரை 10,713 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் டாலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். 5 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பில் 1,632 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளமை வருத்தம் அளிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களில் 6 முதல் 10 வயதிற்கிடைப்பட்ட 2,626 சிறுவர்களும் அடங்குவதாக அமைச்சர் டாலஸ் அழகப்பெருமை மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.